அனைவருக்கும் வணக்கம். இதனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக பார்க்க போகிற தகவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் மத்திய அரசு வேலை அப்படின்றது 101 காலி பணியிடங்கள் அப்படின்றது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய NIIT அப்படின்ற நிறுவனத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்காக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜாப் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி அப்படின்ற மாவட்டத்தில் தான் இருக்குது. எத்தனை பதவிகளில் வேலையாட்களை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 பதவிகள், 10 நம்பர் ஆஃப் போஸ்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரேன். ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ற போஸ்ட்டில் 16 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், சீனியர் அசிஸ்டண்ட் அப்படின்றதில் 7 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ற போஸ்ட்டில் 7 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், சூப்பரிண்டென்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டில் 7 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், டெக்னீஷியன் அப்படின்ற போஸ்ட்டில் 30 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், சீனியர் டெக்னீஷியன் அப்படின்ற போஸ்ட்டில் 15 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்றதில் 26 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், ஜூனியர் இன்ஜினியரில் 26 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், SAS அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டில் 26 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்றதில் 26 காலி பணியிடங்கள். ஆக மொத்தம் 101 காலி பணியிடங்கள், 10 பதவிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஒரு அரசு வேலையாக இருந்தாலும் கல்வி தகுதி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த வேலைக்கான கல்வி தகுதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 12வது படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ 3 வருஷம் பாலிடெக்னிக் படித்தவங்க, டிகிரியில் எனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 ஜனவரி 2021 அப்படின்றது தான் கடைசி தேதியாக இவங்க சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 18 வயதுலேருந்து 30 வயது வரை இருக்கக்கூடியவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பில் ஏதாவது தளர்வுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது SC ST கேண்டிடேட்ஸ்க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வருடம் அப்படின்றதும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருடம் அப்படின்றதும், ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருக்கக்கூடியவங்களுக்கு 10 வருடம் அப்படின்றதும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு ஏதாவது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ஸ்க்ரீனிங் ஷார்ட்லிஸ்ட் அப்படின்றது இருக்கும், 2வது ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். இந்த ரெண்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்றத சொல்கிறேன், தேர்ச்சி பெறும் பட்சத்தில். ஓகே, அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷனுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இது முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலயமா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ரொம்ப அருமையாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OBC கேண்டிடேட்ஸ்க்கு 1000 ரூபாய் அப்படின்றது அப்ளிகேஷன் ஃபீஸாகவும், SC ST கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு 500 ரூபாய் அப்படின்றதும் அப்ளிகேஷன் ஃபீஸாக இவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவுக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா 3 வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். 1 NIT கேரியர் லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்கோம். 2வது NIT இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்றது PDF லிங்க் கொடுத்துருக்கோம். 3வது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னா சொல்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அப்படின்றது நான் சேம் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு நாங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். உங்களுக்கான மத்திய அரசு வேலை நம்மளோட தமிழ்நாட்டில் கூட திருச்சியிலே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இந்த வேலையில் இருக்குது அப்படின்றதையும் பதிவு செய்யணும். நம்ம இந்த வீடியோவை பதிவு செஞ்சதோட நோக்கம், வேலை தேடக்கூடிய தகுதியான நபர்கள் அப்படின்றது கடைசி கிராமங்கள் வரைக்கும் இருக்காங்க, அவங்களுக்கு இதை மாதிரியான தகவல்கள் போய் சேர்றதில்லை. இந்த மாதிரி தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதன் மூலயமா அவங்களுக்கான ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கான வழிகாட்டுதல்களை கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.